Pastor V.P. Isaac, the senior pastor of Christ Chapel India, is a fiery preacher of God's Word under the anointing of the Holy Spirit. You are now listening to the message titled, The Bread of His Presence. This morning I want to begin by first wishing you all a very wonderful and a blessed New Year. ஒரு ஆசீர்வாதமான மிகவும் அற்புதமான ஒரு புதிய ஆண்டு உங்கள் யாவருக்கும் உரித்தாக என்று சொல்லி வாழ்த்துதலோடு கூட சொல்லும் வாழ்த்துதலோடு கூட நான் இதை செய்தி ஆரம்பிக்கிறேன். Finally we have entered 2020. கடைசியாக நாம் 2020க்குள் நுழைந்து விட்டோம். God is a good God. நம்முடைய தேவன் நல்லவர். It's not only a new year but a new decade. இந்த வருடத்தின் விசேஷம் என்னவென்றால் இது ஒரு புதிய வருடம் மட்டுமல்ல ஒரு புதிய And I want you to know that God is a good God. நம்முடைய தேவன் நல்லவர் என்று அறிந்து கொள்ளுங்கள். Remember when you look at 2020. நீங்கள் 2020 எப்பொழுதெல்லாம் பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் In the natural world it talks about a good vision. அது ஒரு நல்ல தரிசனம் என்று சொல்லி வெளிப்படையாக உலகத்திலே பேசுகிறார்கள். But the Bible also talks about a 2020 in the spiritual realm. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட வேதாகமம் இந்த 2020 குறித்து பேசுகிறது. In Acts chapter 20 verse 20. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 20 அதிகாரம் 20 வசனத்திலே நாம் பார்க்கும்போது You will read about the spiritual vision that God gives the church. தேவன் தாமே தம்முடைய சபைக்கு கொடுக்கிற தரிசனத்தை அங்கே எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். You have your Bibles, I want you to quickly turn with me to Acts chapter 20 verse 20 and then we'll follow through with verse 21. நீங்கள் உங்கள் கரங்களிலே வேதாகமத்தை பெற்றிருப்பீர்களானால் தயவு செய்து என்னோடு கூட அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கை புத்தகம் 20 அதிகாரம் 20 வசனத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்புங்கள். 20:21. And how I have kept back nothing from you that was profitable unto you, but I have showed you and have taught you publicly and from house to house, testifying both to the Jews and also to the Greeks. Repentance towards God and faith towards our Lord Jesus Christ. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். We are going to see a wonderful fulfillment of Joel's prophecy as we enter 2020. நாம் 2020 ஆகும் இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கும் வேளையிலே யோவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் நிறைவேறுவதை காண போகிறோம். Your young men shall see visions and your old men shall dream dreams. உம்முடைய வாலிபர்கள் தரிசனத்தையும் மூப்பர்கள் அவர்கள் தீர்க்க தரிசனமும் சொல்லுவார்கள் என்று சொல்லி தேவ வார்த்தை சொல்கிறது. I want you to read the word from Joel please. நீங்கள் தயவு செய்து யோவேலின் புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். I want you to turn with me to the book of Joel. யோவேலின் புத்தகம். And I want you to see or if you have your Bible in the book of Acts you can go to Acts chapter 2 and we are going to see from verses 16 to 21. உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். I want you to understand that we are coming closer and closer to the coming of Christ. கிறிஸ்து இயேசுவின் வருகையின் நாட்களுக்கு மிக நெருக்கமாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். And there will be an increasing sign of this particular thing that Joel prophesied years ago. பல வருடங்களுக்கு முன்பாக யோவேல் தீர்க்கதரிசனமாக சொன்ன இந்த வார்த்தைகள் நிறைவேறுவது மிக நெருக்கமாக கொண்டே வருகிறது. But why does God give a vision? Why does he give a dream? தேவன் தாமே நமக்கு தரிசனங்களை எதற்கு கொடுக்க வேண்டும்? நமக்கு சொப்பனங்களை எதற்கு கொடுக்க வேண்டும்? Because God wants his believing people
to exercise dominion over every year that they enter into. அவர்கள் பிரவேசிக்கிற ஒவ்வொரு வருடத்திற்குள்ள அவர்கள் முழு ஆதிக்கத்தை செலுத்துகிறவர்களாக தன்னை விசுவாசிக்கிற ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறபடியினாலே. When you read Romans chapter 8 and verse 38, நீங்கள் ரோமர் கடிதத்தின் நிருபம் 8 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும்போது, you will read about 10 powers mentioned there for us. நமக்காகவே 10 வல்லமைகள் அங்கே எழுதி கொடுக்க நீங்கள் காண்பீர்கள். But all those 10 powers cannot prevail against the power of God's love. அங்கே தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அந்த 10 அதிகாரங்களும் எந்த விதத்தில மேலாட்சி செல்ல முடியாது. I want you to make a note of it. நீங்கள் இதை நன்றாக குறித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். Because some of you read Romans chapter 8 and you just run through verse 38. நீங்கள் ரோமர் கடிதத்தின் 8 ஆம் அதிகாரம் இந்த 38 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது வேகமாக வாசித்து செல்கிறவர்களாக இருக்கக்கூடே. Many times people don't understand everything that is mentioned there is a power. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு வல்லமையை குறிக்கிறது என்பதை குறித்து அநேகர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். But before the power of God's love, this is nothing. தேவனுடைய அன்பு என்னும் வல்லமைக்கு முன்பாக இந்த வல்லமைகள் ஒன்றுமில்லாதவைகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். That's why it's important for you to look at this 2020 in two ways. ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 2020 ஆண்டை நீங்கள் இரண்டு விதங்களிலே பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். One as a single year, அதை முழுமையான ஒரு வருடமாக காணுங்கள். The other way you look at 2020 is as the beginning of a decade. ஒரு புதிய 10 ஆண்டுகளினுடைய ஆரம்பமாகவும் நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். If you take it as the beginning of 10 years, நீங்கள் இதை 10 ஆண்டுகளின் துவக்கமாக பார்ப்பீர்களானால், that means every year in this 10 year period God is calling you to exercise the dominion against any kind of power that rises up against his power. அவருடைய வல்லமைக்கு எதிராக மேலோங்கும்படியாக எத்தனைக்கிற எந்த வல்லமையானாலும் இந்த 10 ஆண்டுகளிலே ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பிரவேசிக்கும் போது அதை மேலோங்கி ஆதிக்கம் செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். That's why God wants you to walk in health and victory. அதனால் தான் நீங்கள் ஆரோக்கியத்தோடும் நீங்கள் வெற்றியுள்ளவர்களாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். That's why we read about the 10 plagues in the book of Exodus. அதனால் தான் யாத்ராகமத்திலே நாம் 10 அங்கே உபாதைகளை குறித்து வேதம் எழுதி கொடுக்க நாம் பார்த்திருக்கிறோம். The plagues are sent to plague all those who rise up against God's will. தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக யாரெல்லாம் எழுந்தார்களோ அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டது அந்த 10 உபாதைகள். And then on Mount Sinai, நாம் இந்த சீனாய் மலையிலும் பார்க்கும்போது, in Exodus chapter 20, நாம் யாத்ராகமம் 20 அதிகாரத்திலே பார்க்கும்போது, you see God giving man his laws. தேவன் தம்முடைய பிரமாணங்களை மனுக்குலத்திற்கு கொடுப்பதை அங்கே பார்க்கிறோம். That means from 2020 we are going to see a more clearer understanding of the laws of God and how they work. இந்த 20th நூற்றாண்டிலிருந்து நாம் பார்க்க போவது என்னவென்றால் தேவனுடைய பிரமாணங்கள் எப்படிப்பட்டவைகள் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் இன்னும் அதிகமாய் கருத்தாழமாய் அறிந்து கொள்ள போகிறோம். If you look at it as a single year, ஆனால் நீங்கள் இதை பார்க்கும்போது ஒரு வருடமாக காண்பீர்களானால், as just 2020, 20 என்னும் ஒரு வருடமாக பார்க்கும்போது, remember this is going to be a year in which you will be taken up by the magnitude of the God you serve. நீங்கள் எந்த தேவாதி தேவனை ஆராதிக்கிறீர்களோ அவருடைய சர்வ மகிமையை நீங்கள் இந்த வருடத்திலே காணுவீர்கள். I'm going to give you 3 examples for the 20 that you read. நீங்கள் வாசிக்கும் இந்த 20 வசனத்திற்குரிய 3 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டேன். Why at the end of 20 certain things happened in certain people's lives? சிலருடைய வாழ்க்கையிலே இந்த 20 என்பது ஊர்ணமாகும்போது என்னென்ன நடந்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு எடுத்து காட்டட்டேன். They're not just ordinary years. இது நீங்கள் மற்ற சாதாரண வருடங்களோடு கூட பார்க்கும்போது, they're a completion of the time of waiting. அங்கே காத்திருத்தலினுடைய முடிவு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறேன். 20 is a sign of completion of waiting. நாம் காத்திருந்ததினுடைய நம்முடைய காத்திருப்பினுடைய முடிவாக 20 இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். That's how you read of it in the Bible. நாம் இப்படியாகத்தான் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். Number 1. நான் சொல்லும் முதல் உதாரணம், take the case of Jacob. நீங்கள் யாக்கோபினுடைய வாழ்க்கையை காருங்கள். In Genesis 31, நாம் ஆதியாகம புத்தகம் 31 ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, Jacob had to wait long
for 20 years working under Laban to finally get his release. லாபானுக்கு கீழே அடிமையாக 20 நீண்ட வருடங்கள் யாக்கோபு வேலை செய்து அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய காலமாக இருந்தது. But finally at the end of 20 years he was delivered, his wives were delivered, his possessions were delivered and he came out. அந்த 20 வருடம் பூர்த்தியான வேளையிலே அவன் விடுவிக்கப்பட்டான், அவனுடைய துணைவியார் விடுவிக்கப்பட்டார்கள், அவனுடைய ஆஸ்திகள் யாவும் விடுவிக்கப்பட்டு அவன் வெளியே வந்தான். All this happened at the close of 20 years. இந்த 20 வருடம் பூர்ணமான போது மாத்திரமே இவைகள் யாவும் சம்பவித்ததாக நான் பார்க்கிறேன். Then when you read the book of Judges, நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது chapter 4 and chapter 5, நாம் 4 அதிகாரம் 5 அதிகாரத்தில் இப்படியாக பார்க்கிறோம். We see how Israel is struggling to come out of the bondage of a wicked king. ஒரு பொல்லாத ராஜாவினுடைய அடிமை தனத்திலிருந்து இஸ்ரவேல் தேசம் எப்படியாக வர வெளியே வர வேண்டும் என்பதாக எத்தனை பண்ணுவதை நான் பார்க்கிறேன். For 20 years they struggled. அந்த 20 வருடங்கள் அவர்கள் போராடின வருடங்களாக இருந்தது. For 20 years Jabin king of Canaan was ruling them with a hard hand. அந்த கடினமான கரத்தோடு கூட அந்த கானான் ராஜ்யத்தினுடைய ராஜா அவர்களை ஆளுகை செய்து வந்தான். But then the time came. ஆனால் காலம் நிறைவேறின போது for God to send his golden connection. அங்கே அவர்களுக்கு வேண்டிய அந்த மதிப்பை கூட்டும் இணைப்பை தேவன் அந்த வேளையில் அவர்களுக்கு அனுப்பினார். He sent a Deborah and a Barak. அங்கே பாராக்கையும் போராவையும் அவர் அங்கே அனுப்பினார். Deborah and Barak arrived on the scene. அந்த இடத்திலே தேபோராவும் அங்கே பாராக்கும் அங்கே அந்த இடத்திலே தோன்றுவதை நாம் பார்க்கிறோம். And when they came there was great deliverance. அங்கே அவர்கள் வந்தபோது அங்கே பெரிய ஒரு மீட்பு விடுதலை உண்டாவதை பார்க்கிறோம். They broke the power of an unclean king. அங்கே அசுத்தமாய் இருந்த அந்த ராஜாவினுடைய ஆளுகையை அவர்கள் அந்த இடத்திலே அழித்து போட்டார்கள். How many believe that it will happen in our land? இது நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? I want a proper amen please. நீங்கள் ஆமென் சொல்லுங்க. The power of darkness is broken. அந்தகாரத்தின் வல்லமை அந்த இடத்திலே நொறுக்கப்பட்டது. When is it broken? அது எப்பொழுது நொறுக்கப்பட்டது? When the people of God express the dominion. அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் ஜனங்களாக அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தின போது. Then when you look at 1 Samuel chapter 5, நீங்கள் 1 சாமுவேல் 5 அதிகாரத்திலே பார்க்கும்போது 1 Samuel chapter 5 till verse 7 talks about how during the time of the prophet Samuel the ark of the covenant had been taken away from Israel. 1 சாமுவேல் 5 அதிகாரம் 5 இருந்து 7 வசனங்களிலே பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி எடுத்து போன போது தீர்க்கதரிசி சாமுவேல் எப்படியாக நடந்து கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். What happened was, அங்கே என்ன நடந்தது? The ark of the covenant, even though it was returned from by the Philistines, never came back to Mizpah. அங்கே பெலிஸ்தர்கள் அதை திருப்பி அளித்ததாக உடன்படிக்கை பெட்டிக்கு இருந்த வேளையிலும் கூட அது மிஸ்பாவிற்கு வந்து சேரவில்லை. It went to a place called கிர்ஜா ஜியாரம். அது கிர்ஜா ஜியாரம் என்ற ஒரு இடத்திற்கு அது சென்று விட்டது. When you read that portion of scripture it's very important to see something there. நீங்கள் அந்த வேத பகுதியை பார்க்கும்போது வாசிக்கும்போது அங்கிருந்து ஒன்றை நீங்கள் முக்கியமாக கண்டுகொள்ள வேண்டும். The way it is written is important for you to read. நீங்கள் வாசிக்கும்போது அது எப்படியாக திருப்பி அளிக்கப்பட்டது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். Please turn with me to 1 Samuel chapter 7. நீங்கள் என்னோடு கூட 1 சாமுவேல் 7 அதிகாரத்திற்கு என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை திருப்புங்கள். God understands the 20 year wait is a long time. தேவாதி தேவன் நன்றாக அறிவார். 20 வருடங்கள் ஒருவர் காத்திருப்பது என்பது நீண்ட காலம் காத்திருப்பது என்பதை நன்றாக அறிவார். But at the end of 20 years comes restoration. நாம் 20 வருடம் நிறைவேறி பூரணமாகும்போது நமக்கு வர வேண்டிய மீட்பு உண்டாகிறது. At the end of 20 years comes deliverance. 20 வருடத்தின் முடிவிலே நமக்கு வர வேண்டிய விடுதலை வருகிறது. Please read 1 Samuel chapter 7 and verse 2. 1 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். I want you to know that 20 years will make you lament because 20 years is a long wait. 20 வருடம் ஐயா நான் காத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிவிருக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் அந்த 20 வருடத்திலே முடிவிலே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்கள். But there is a
turning back to God that happens at the close of 20 years. ஆனால் அந்த 20 ஆம் வருடம் நிறைவேறும் போது அந்த இடத்திலே தேவாதி தேவனிடத்திலே அவர்கள் திரும்பும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. That's the time you will begin to see God thundering on your behalf. அந்த நேரத்திலே வேளையிலே தான் தேவன் தாமே உங்களுக்காக இடி முழக்கம் போல் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். Read verse 10 please. நான் 10 ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் As Samuel was offering up the burnt offering, அங்கே சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் He had not yet finished the offering. அந்த தகன பலி செலுத்தும் வேளையே அவன் செய்து முடிக்காதிருக்கும் வேளையிலே He was just offering it as he was doing it. அதை எப்பொழுதுமே அவர் என்ற நாளிலும் செய்வது போல அப்படியாக செலுத்தி கொண்டு வர வேளையிலே Then read. The Philistines drew near to battle against Israel. அங்கே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் Are you listening? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? The enemy will fall before the church. இங்கே சபைக்கு முன்பாக சத்ரு அவன் மடங்கடிந்து விழுவான். They will fall before the church. That is walking in dominion. அது அதிகாரத்தோடு சபை நடந்து கொள்ளும் போது அவன் பட்டு விழுவான். It's not a church that is living in sin. அது பாவத்திலே நிலைத்திருக்கக்கூடிய சபைக்கு முன்பாக நடைபெற போவதில்லை. It is a church that has come out of sin and has joined itself to God Almighty. பாவத்திலிருந்து வெளியே வந்து சர்வவல்லமையுள்ள தேவனோடு கூட தன்னை இணைத்துக் கொண்ட சபைக்கு முன்பாக இது நிறைவேறு. So you can expect something good to happen 2020. இந்த 2020 ஆம் வருடத்திலே ஒரு நன்மையான ஒன்று நடைபெற போகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். That's about the 1 year and the 10 years. நான் சொல்வதிலே ஒரு வருடமாக நீங்கள் பாணும்போது என்ன நடக்கும் 10 ஆண்டுகளாக காணும்போது என்ன நடக்கும் என்று கற்றுக் கொள்ளுங்கள். But my message is something else. நான் சொல்ல வந்த செய்தியோ வேறு ஒன்று. I want you to turn with me please to Psalm 78 and verse 19. நீங்கள் என்னோடு கூட சங்கீதம் 78 ஆம் அதிகாரம் 9 வசனத்திற்கு உங்கள் வேதாகமத்தை என்னோடு கூட திருப்புங்கள். சங்கீதம் 78 அதிகாரம் 9 வசனம். 19 வசனம். 19 வசனம். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? I wanted to see the question that Israel asked was not an innocent question. இஸ்ரவேல் கேட்ட கேள்வி ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேள்வியாக இல்லை. They were challenging the God of Israel by asking this question and tempting him. இந்த கேள்வியை கேட்டு அவருக்கு ஒரு சவால் கொடுக்கலாம் என்று சொல்லி தேவனிடத்திலே அவர்கள் கேட்டு அவரை சோதித்து பார்த்த கேள்வியாக்கும் இது. They were in the desert. அவர்கள் வனாந்தரத்திலே இருந்தார்கள். It was a horrible place. அது மிக கடூரமான கடுமையான ஒரு இடமாக இருந்தது. But always they had seen God providing for them. Protecting them and guiding them and keeping them. அவர்களை எல்லா வேளைகளிலும் தேவன் தம்மை பாதுகாத்து ஆதரித்து அவர்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் கொடுத்து அவர்களை வழிநடத்தி வந்தவராக அவர் காணப்பட்டார். But they were so caught up with their past life. ஆனாலும் கூட அவர்கள் தங்களுடைய கடந்த காலத்தின் நினைவிலேயே சிக்கிக்கொண்டு that they considered eating manna as nothing. அவர்கள் அந்த மண்ணாவை புசிப்பது ஒன்றுமில்லாததாக எண்ணினார்கள். They considered drinking water from a rock that followed them as nothing. அவர்களுக்கு அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து அதை குடித்தார்களே அது ஒன்றுமில்லை என்று சொல்லி யோசித்தார்கள். What they wanted was to see a table in the wilderness. அவர்கள் காண விரும்பினதெல்லாம் ஒரு பெரிய பந்தி அவர்களுக்கு அந்த வனாந்தரத்திலே அப்படியே ஏற்பாடாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தார்கள். They were challenging God's provision. அவர்கள் தேவன் தாமே தனக்கு கொடுத்து வந்த ஆதரவை அவர்கள் அங்கே சவால் கொடுத்தார்கள். The question they were asking was அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? Can God provide a table in the wilderness? எங்களுக்கு இந்த வனாந்தரத்திலே போஜன பந்தியை தேவனால் ஆயத்தப்படுத்த கூடுமோ? Today I want to tell you something this morning. இந்த காலை வேளையிலே உங்களிடத்திலே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். The good news is the table has been provided. நான் உங்களுக்கு சொல்ல நல்ல செய்தி உங்களுக்காக ஒரு போஜன பந்தி ஏற்கனவே ஆயத்தமாகி இருக்கிறது. He is not going to provide it's already provided. அது இனி ஒரு நாளிலே நிறைவேற போகிற ஒன்றல்ல அது ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்தமாகி இருக்கக்கூடிய ஒன்று. Now sad to say நீங்கள் ஆனால் சோகமான விஷயம் இப்படியாக சொல்வது This group of Israelite people never saw
what God had already provided. Inge nam paarkum indha Israel janakootathar ange devan thame thamakku enna nerivetti veithirkar yerpadithi veithirkar endrai kaanadavargalaga irndargal. They were so caught up with the desert, they were so caught up with circumstances, they were so caught up in the now of their life that they had forgotten that God is and will always be the Lord who makes provision even before the need arises. Ange avargal vanandrathilum andha veligalilum avargal adile mulgi sikkikonde andha sindhileye nirandavargalaga devan thame thammude thangalude தேவை வருவதற்கு முன்பாக அந்த தேவை சந்திக்க வல்லவர் என்பதை மறந்து போனவர்களாக இருந்தார்கள். They forgot what God would do. தேவன் தாமே என்ன செய்ய வல்லவர் என்பதை மறந்து போனார்கள். And so what happened? அங்கே என்ன நடந்தது? They started teasing God. அவர்கள் தேவனை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். That's how most people are living their life today. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஜீவிதத்தை இப்படியாக தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். What God didn't do in 2019, can he do in 2020? தேவன் எனக்கு 2019 இதை செய்யவில்லை, இதை அவர் 2020 எனக்கு செய்வாரோ என்று கேட்கிறார். I wanted to know, the answer is yes. அவர்களுக்கு வருகிற பதில் அவர் செய்வார் என்பது ஆம் என்பது. He is not going to do, he has already done it. இன்னும் சொல்ல போனால் அவர் இனி செய்ய போவதில்லை, ஏற்கனவே செய்தாயிற்று. But in 2020 you will begin to see and recognize what has already been done. இங்கே நடக்க போவது என்னவென்றால் நீங்கள் அது இருக்கிறது என்பதை நீங்கள் கண்களில் திரும்ப பார்க்க போகிறீர்கள் அவ்வளவுதானே தவிர இனி அவர் அதை உங்களுக்காக செய்ய போவதில்லை. First you must understand something. நீங்கள் முதலில் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Before you get to Canaan or the promised land, you have to first get out of Egypt. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. You can't sit in Egypt and sit and ask for the land flowing with milk and honey in Egypt. நீங்கள் எகிப்திலே உட்கார்ந்து கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் அந்த எகிப்துக்குள்ளே வரட்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. And when you leave Egypt, நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது, surrounding Egypt is a desert. நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் காண்பதெல்லாம் வெறும் வனாந்தரம். Whether it's 11 and a half days journey to Canaan or 40 years wilderness wandering, you have to pass through the desert. நீங்கள் 11.5 நாட்களிலே கடந்து செல்ல வேண்டிய தூரமாக இருக்கலாம் அல்லது 40 வருடங்கள் நீங்கள் சுற்றி அலைந்த தூரமாக இருக்கலாம், ஆனால் அந்த இடம் வனாந்தரமான இடம். God wants you to pass through the desert. அந்த வனாந்தரத்தின் ஊடாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். He doesn't want you to die in the desert. அந்த வனாந்தரத்திலே நீங்கள் மரித்து போகிறவர்களாக அவர் விரும்பவில்லை. He wants you to pass through the desert. நீங்கள் வனாந்தரத்தை கடந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். And he wants you to experience the power of the magnitude of his word to you. அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை அந்த வேளையிலே அதனுடைய மகிமையாய் உங்களுக்கு அந்த நாளிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். That man shall not live by bread alone but by every word that proceeds out of the mouth of God. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று நிரூபிக்க விரும்புகிறான். That's why when the service started we read from Psalm 78 verse 1. அதனால் தான் நாம் இந்த ஆராதனை நம்முடைய இந்த ஆராதனை ஆரம்பிக்கவில்லை சங்கீதம் 78 முதல் வசனத்திலே சொல்லி ஆரம்பித்து. Incline your ears to the words of my mouth. என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளுக்கு கேட்கும்படியாக உன்னுடைய வளைந்து கொடு என்று கேட்சொன்னோம். Because if you think that I cannot provide, நான் உன்னை ஆதரிக்க முடியாது உன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள். You must know that I have already provided. நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நான் ஏற்கனவே உன்னுடைய தேவை சந்தித்து ஆகிவிட்டது என்று. While the children of Israel were asking for a table, அங்கே இஸ்ரவேல் ஜனத்தார் இப்படிப்பட்ட ஒரு போஜன பந்தியை ஏன் கேட்டார்கள்? They had forgotten that God had already provided a table in the wilderness for them. அவர்களுக்காக வனாந்தரத்திலே ஒரு போஜன பந்தியை தேவன் தாமே ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிக்கிறார் என்று இருக்கிறது, அதை அவர்கள் மறந்து போனார்கள். To show that he was a God of provision. அவர் எப்பொழுது நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் என்பதை காட்டும்படியாக. To show that he was a God who would nourish them and keep them. அவர்களை பாதுகாத்து அதே வேளையில் போஷிக்க வல்ல தேவன் தான் என்பதை அவர்களுக்கு காட்டும்படியாக. In Exodus chapter 37, நாம் யாத்திராகமம் 37 பார்க்கும்போது, God told Moses to make a table that would be called the table of the showbread. Ange appathinale nirendirukkoda oru bhojana pandiyai oru mejeyai nee yerpaduthu
அந்த வனாந்தரத்திலே என்று சொல்லி மோசேயின் இடத்திலே தேவன் தாமே ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். In English there is no proper word for showbread. அந்த அப்பம் என்ற வார்த்தைக்கு ஒரு சரியான ஆங்கில பதம் இல்லை. When you say showbread there is no English word for it. நீங்கள் ஷோப்ரெட் என்பதற்கு ஒரு சரியான ஒரு ஆங்கில பதம் இல்லை. Because most of these words were invented by the translators because they didn't find a comparable thing to talk about the uniqueness of this particular table. இங்கே ஷோப்ரெட் என்று எழுத்து பயன்படுத்தப்படுகிற ஆங்கில பதத்தை அவர்கள் அதை எடுத்து பயன்படுத்தும் போது அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு சரியான வார்த்தை எது போடுவது என்பதை அவர்களுக்கு தெரியாதபடினாலே அந்த புதிய வார்த்தையை உருவாக்கினார்கள். In Hebrew, நாம் எபிரேயத்திலே நாம் பார்க்கும் போது this is the word lechem or panim. அங்கே லக்கம் அல்லது பணிம் என்று சொல்லி அதான பதம் அங்கே லக்கம் ஆ பணிம் தட்ஸ் ஒன் வேர்ட் லக்கம் ஆ பணிம் என்று ஒரு பதம் எபிரேய பாஷையில் எடுத்து பயன்படுத்தப்படுகிறது. இட் மீன்ஸ் த பிரெட் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு காட்டுகிற வெளிப்படுத்துகிற ஒரு அப்பம் என்று சொல்லி அர்த்தம். சோ திஸ் டேபிள் வாஸ் தேர் ப்ரொவைடட் பை காட் ஆல்ரெடி இன் தி டபர்னாக்கிள். அங்கே கூடாரத்திலே நாம் பார்க்கும் போது அங்கே ஏற்கனவே இந்த அப்பம் இருக்கக்கூடிய மேஜை ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. And there was a command given to Moses. அப்படியான அது மட்டுமல்லாது ஒரு கட்டளையாக மோசேக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. Moses, மோசே, every week on the Jewish Shabbat day, the bread from this table has to be replenished. இந்த ஒவ்வொரு வாரத்தினுடைய ஓய்வு நாளிலே இந்த அப்பமானது மாற்றி புதிதாக மாற்றி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியதான கட்டளை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. And the old bread has to be eaten by the priest. அந்த பழைய அப்பம் ஏற்கனவே இருந்த அப்பம் எடுத்து ஆசாரியர்கள் புசிக்க வேண்டும் என்று சொன்னான். The priest will eat the old bread and new bread would be placed before God in his presence. தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு புதிய அப்பம் வைக்கப்படும். அங்கே ஏற்கனவே இருந்த அந்த பழைய அப்பம் ஆசாரியர்களால் உணவாக கொள்ளப்படும். Every week it had to go on. இப்படியாக ஒவ்வொரு வாரமும் அவை ஆசரிக்கப்பட்டு வந்தது. Now listen carefully. நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேளுங்க. Any Jewish person in his logical mind would have known unless God provides week after week after week this cannot be done. தேவன் தாமே ஒவ்வொரு வாரமும் இப்படியான ஒரு தேவை சந்திக்க வல்லவர் சந்தித்ததற்கு இல்லாமல் இது நடந்தேறே முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு யூதரும் அவன் சரியாக சிந்தித்து செயல்பட்டிருப்பானால் அதை புரிந்து கொண்டவனாக இருப்பான். But sometimes your logic begins to play havoc with your mind. உங்களுடைய சிந்தையிலே அநேக வேளைகளில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய தர்க்க ரீதியான சிந்தைகள் உங்களுக்கு தடைக்கல்லாக நிற்கின்றன. And the circumstances of life look so big. உங்களுக்கு பார்க்கும் போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக பெரிதானவைகளாக காணப்படுகிறது. You forget about the provision of God. தேவன் ஏற்கனவே உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர் என்பதை நீங்கள் மறந்து போனவர்களாக. You just keep talking only about what you are presently going through. இப்பொழுது இந்த நாளிலே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கடந்து செல்கிறேன் என்பதை மட்டுமே நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். God wanted his people to know that the bread of his presence was going with them. அவர்களோடு கூட அவருடைய பிரசன்னத்தின் அப்பம் அவர்களோடு கூட சேர்ந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விட கூடாது என்று சொல்லி தேவன். As long as the bread of his presence was with them, அவர்களோடு கூட அந்த அவருடைய பிரசன்னத்தின் அப்பம் அவர்களோடு கூட கடந்து வரும்போது there would be no lack in the wilderness. அந்த வனாந்தரத்திலும் கூட அவர்களுக்கு தேவை என்பதே இல்லாதிருக்கு. There will be no lack in the desert. அந்த வனாந்தரத்திலே தேவை என்பது இல்லாதிருக்கு. And in the midst of desert like conditions God would show his magnitude of power in nourishing them. அங்கே தேவையுற்றது போல ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த இடத்திலே தேவன் தாமே தம்முடைய வல்லமையின் மகத்துவத்தை அங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார். I want you to write this down if you are taking down your notes. Remember at God's table there can be no empty seat. நீங்கள் தேவனுடைய பந்தியிலே அவருடைய அப்பம் இருக்கக்கூடிய இடத்திலே எந்த ஒரு காலி இடமும் இல்லை என்று சொல்லி உங்கள் குறிப்பு புத்தகத்திலே நீங்கள் குறிப்பெழுதி கொள்ளுங்கள். There is no hungry soul. அந்த இடத்திலே விடாய்த்ததான ஒரு ஆத்துபாவும் இல்லை. There is no one who sits at the Lord's table and goes back empty. அந்த இடத்திலே நான் பந்தியிலே உட்கார்ந்தேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவரும் செல்ல போவதில்லை. That's why Jesus taught about it in Luke's Gospel chapter 14. இதனால் தான் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷத்திலே நமக்கு இப்படியாக கற்றுக் கொடுத்தார்.
He talks about a man who was conducting a feast. அங்கே ஒரு விருந்துக்கு ஆயத்தப்பண்ணின ஒரு மனிதரை குறித்து அவர் பேசுகிறார். And he called people and those people began to give excuses. அங்கே ஜனங்களை வரும்படியாக அந்த பந்திக்கு அவர் அழைக்கிறார். ஆனால் அநேகர் அதற்கு சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். When you read Luke 14 verses 21 and 23, you see how eager and keen God is that every seat is filled up. அங்கே லூக்கா 14:21-22 நான் வாசிக்கும் போது அந்த பந்தியின் ஒவ்வொரு இடமும் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பின அவருடைய ஆவலை நாம் அங்கே பார்க்கிறோம். He wants to fill up every seat so that everyone who is hungry can be fed. அந்த இடத்திலே நான் பசியுற்றவனாய் இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்வார். ஆனால் அவருடைய பசிக்கு அங்கே ஆகாரம் கிடைக்கும் ஒரு இடம் என்பதை தேவன் நிச்சயமாக அறிந்திருந்தார். 2020 is going to be some kind of a year which you have never experienced before. இதற்கு முன்பு நான் இப்படிப்பட்ட ஒரு வருடத்தை அனுபவித்ததே இல்லை என்பதாக இந்த 2020 ஆண்டு உங்களுக்கு இருக்க போகிறது. Whether you are a Jew or a Greek, which means a Gentile, remember you will be fed God's word. நீங்கள் யூதரோ அல்லது கிரேக்கரோ, நீங்கள் எந்த பிரஜாதியாராக இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் போஷிக்கப்பட போகிறீர்கள். It will come to you house to house. அது உங்கள் ஒவ்வொரு இல்லந்தோறும் ஒவ்வொரு இல்லத்திற்கும் வந்து சேரும். It will come to you house to house. உங்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் இல்லத்திற்கும் வந்து சேரும். I don't know whether you are listening. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? You have never seen it before, but it will happen. இதே இப்படியாக நீங்கள் இதற்கு முன்பு கண்டதே இல்லை, காணுற்றதே இல்லை. Why? Because God is a God of vision and purpose. ஏனென்றால் தேவன் தரிசனம் நிறைந்தவர், அவர் குறிக்கோள் உள்ள தேவனுமாக இருக்கிறார். He gives a vision for every church. ஒரு சபைக்கும் ஒரு தரிசனத்தை கொடுக்கும் தேவன். That's why God is speaking about this year in a very different way in most places. மற்ற இடங்களிலும் கூட நாம் பார்க்கும்போது இந்த வருடத்தை குறித்து வேறு விதமானவையாகவே இந்த வருடத்தை குறித்து சபையிலே பேசி போதிக்கிறார்கள். It is not the time to tempt God. இந்த வேளையிலே நாம் தேவாதி தேவனை சோதனை செய்து பார்க்க கூடாது. This is a time to believe God. நாம் தேவாதி தேவனை விசுவாசிக்கிறேன், நம்புகிற வருடமாக இருக்க வேண்டும். This is a time to believe in the table of the Lord that he has provided for us. நமக்காக ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பந்தி போஜன அந்த மேஜை இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். Just like it was provided in the tabernacle. அந்த கூடாரத்திலே தேவனுடைய ஆலய கூடாரத்திலே எப்படியாக அது ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்ததோ. Today we have a table provided for the church. நமக்கு இன்றைக்கு சபைக்கு ஒரு மேஜை ஏற்கனவே ஆயத்தப்பட்டிருக்கிறது. Read Psalm 78. நீங்கள் சங்கீதம் 78 ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது verse 17 நான் 17 ஆம் வசனத்திலே இப்படியாக பார்க்கிறேன். The Bible tells us that the Israelites tempted God's patience. அங்கே தேவன் தாமே எப்படியாக செயல்படுகிறார் என்பதை அங்கே பரிசோதித்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். They tested his patience. அவருடைய பொறுமையை அவர்கள் சோதித்தார்கள். Verse 18 நாம் 18 ஆம் வசனத்திலே பார்க்கும்போது they tempted his wisdom. அவருடைய ஞானத்தை அவர்கள் சோதிப்பதை அங்கே பார்க்கிறோம். Verse 19 and 20 நாம் 19 20 ஆம் வசனத்திலே பார்க்கும்போது they tempted God's power to provide and nourish them. தேவன் தாமே அவர்களுடைய தேவையை சந்தித்து அவர்களுக்கு போஷிக்கிற அந்த திறமை அவருடைய வல்லமையை அவர்கள் சோதித்தார்கள். Verse 21 நாம் 21 ஆம் வசனத்திலே பார்க்கும்போது they tempted God's wrath. அங்கே தேவாதி தேவனுடைய கோபாக்கினையை சோதித்தார்கள். But now when you read Matthew's Gospel chapter 4 நீங்கள் மத்தேயு 4 அதிகாரத்தை இப்பொழுது நீங்கள் வாசிக்கும்போது you see a complete reversal taking place. அந்த இடத்திலே இந்த இடத்திலே ஒரு பெரிய அப்படியே மாறுதல் நடைபெறுவதை பார்க்கிறேன். Jesus is anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரினாலே இயேசு கிறிஸ்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக வந்தபோது and he is led into the wilderness for 40 days and 40 nights. 40 நாள் காலை பகல் இரவுமாக வண்ணாந்தரத்திலே சோதிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து எடுத்து செல்லப்பட்டார். Why is the Holy Spirit leading Jesus into the desert? ஏன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வண்ணாந்தரத்திற்குள்ளே நடத்தி செல்ல வேண்டும்? Because the first testing will be the same thing the Israelites asked in Psalm 78 and verse 19. அங்கே சங்கீதம் 78:19 இஸ்ரவேல் ஜனத்தார் எந்த சோதனையை அங்கே அவர்கள் எடுத்து வைத்தார்களோ அந்த சோதனையின் ஊடாக கிறிஸ்து இயேசு முதல் சோதனையாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. Can God provide a table? அந்த இடத்திலே ஒரு பந்தியை ஒரு ஆயத்தப்படுத்தி தேவன் வைத்தார். பண்ண முடியுமா என்று கேட்டார். They were asking that question. அந்த கேள்வியை தான் அவர்கள் கேட்டார்கள். They were challenging God.
அவர்கள் தேவனை சவாலாக கொடுத்து கொண்டிருந்தார்கள் Now what Jesus is doing அங்கே கிறிஸ்து இயேசு செய்வது என்ன He is bringing the people's mind back to the table of his presence அவருடைய பிரசன்னத்தினாலே உண்டாயிருக்கக்கூடிய அவருடைய அப்பத்தின் அந்த மேஜைக்கு ஜனங்களுடைய கருத்தை அவர் திருப்புவதை நான் பார்க்கிறேன் Where the bread of his presence was continually kept அந்த இடத்திலே தொடர்ச்சியாக அந்த அவருடைய அப்பத்தின் மேஜையானது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருப்பதாக காட்டுகிறார் So when the devil said அதனாலே பிசாசானவர் அவரிடத்திலே சொல்லும்போது Change these stones and make them bread இந்த கல்லுகளை நீ அப்பமாக்கும்படிக்கு செய்யும் என்று சொல்லி கேட்கும்போது He said no இல்லை என்று அவர் சொன்னார் Man shall not live by bread alone மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல பட் பை எவ்ரி வேர்ட் தட் ப்ரோசீட்ஸ் அவுட் ஆஃப் தி மவுத் ஆஃப் காட் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவனுக்கு பதிலளிக்கிறார் ஃபார் எவ்ரி இயர் தி இஸ்ரவேலைட்ஸ் வென்ட் த்ரூ தி வில்டர்னஸ் ஜீசஸ் ஃபாஸ்டட் ஒன் டே அண்ட் ஒன் நைட் ஃபார் them அவங்க மனாந்தரத்தின் ஊடாக இஸ்ரவேல் ஜனத்தார்கள் கடந்து சென்ற ஒவ்வொரு வருடத்திற்கும் ஈடாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாள் காலை பகல் இரவை அவர் அவர்களுக்காக அங்கே அனுசரித்தார் He wanted to show the people of God that it is possible to look to God and say God I will live by the word that proceeds out of your mouth தேவனே ஜனங்கள் தேவாதி தேவனை பார்த்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தினாலே நான் பிழைக்க முடியும் என்று சொல்லி அவரை பார்த்து ஜனங்கள் சொல்ல வல்லதாக அவருக்கு இருக்கும்படியாக காட்டினார் No longer will the church have to tempt God இனிமேலும் சபையானது தேவாதி தேவனை சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை Don't sit and waste your time thinking will God provide will God do my friend God has already done it தேவன் தாமே இதை செய்வாரா இந்த தேவை சந்திப்பாரா என்று சொல்லி இனிமேலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம் Every time you see the holy communion table remember the work is over நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த பரிசுத்த பந்தி ஆசரிக்க முன் வருகிறீர்கள் அப்பொழுதெல்லாம் அந்த செயல்பாடு ஏற்கனவே செய்து முடித்தாயிற்று என்று கற்றுக்கொள்ளுங்கள் The provision has been made உங்களுக்கு வேண்டிய தேவை ஏற்கனவே சந்திக்கப்பட்டாயிற்று The blessing for 2020 is already ordained and given 20-20 வருடத்திற்குரிய உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டு உங்களுக்காக ஏற்கனவே அது ஆயத்தமாக இருக்கு This entire decade you may not know it but he knows what it is because he knows the end from the beginning இந்த 10 வருடங்களிலே உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு ஒருவேளை தெரியாததாக இருக்கலாம் அவர் முடிவிலிருந்து பார்க்க வல்லவராக இருக்கிறபடினாலே இந்த 10 வருடங்களிலே உங்களுக்காக என்ன இருக்கிறது என்பதை அறிவார் Listen And listen very carefully. He is not going to be sitting and thinking, 2021, let me think what I'll give this boy. நீங்கள் இதை நன்றாக யோசித்து பாருங்கள் 20-21 இந்த மனுஷருக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் இனி யோசிக்க போவதில்லை. Let me think. I gave this the other day. No, I won't give that. So I'll give this. God is not like man. மனுஷரை போல நான் ஏற்கனவே இதை கொடுத்து விட்டேன் இதை கொடுக்க வேண்டாம் இந்த வர்ற வருடத்துல இதை கொடுப்போம் என்று சொல்லி அவர் யோசிப்பவராக அவர் இருக்க போவதில்லை. It's time for the church to grow up. இந்த வேளை சபையானது வளர்ச்சியை காணும் வேளைகளாக இருக்க வேண்டும் I don't have problem with people who have promise verses இன்றைக்கு நான் வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லும்போது ஜனங்களிடத்திலே பிரச்சனையாக இருப்பதாக காண்கிறேன் No I don't have a problem with people some people say what is the promise verse what promise did they give you சில இடங்களிலே சொல்வது போல இந்த வருடத்திற்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்கள் என்று கேட்கிறார்களே அதை குறித்ததான விஷயத்திலே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கவலையும் இல்லை Because when people ask me This is the word that God has given it's done. ஒரு வார்த்தையை தேவன் தாமே உங்களுக்கு சொல்லி இருப்பானால் அது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். If you ask me in 2020 it'll be it's done. நீங்கள் 20-20 என்ன எனக்கு இருக்கிறது என்று சொல்லி கேட்பீர்களானால் அது ஏற்கனவே உங்களுக்காக செய்து முடித்து ஆயிற்று. If I'm there in 2030 and you ask me what's the word from God to you it's done. நீங்கள் 20-30 வருடத்திலே நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன வார்த்தை கிடைத்தது என்று சொல்லி கேட்பார்களானால் அந்த வார்த்தை எனக்கு ஏற்கனவே நிறைவேறின வார்த்தை என்று சொல்லி It's already done. அது ஏற்கனவே முடிந்து The work is over. அந்த செயல் முடிந்து The blessing is ordained. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏற்கனவே உரித்து You have to take the dominion. நீங்கள் அந்த ஆளுகையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான். You can't put the blame on God. You have to take the dominion. நீங்கள் தேவனை குறை சொல்லுகிறதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் ஆளுகையை திரும்ப எடுத்துக் கொள்கிறவர்களாக மாறுங்கள் That's why Psalm 78 is a very important psalm for us to learn from it is a psalm of instruction நமக்கு கட்டளைகளை அதிகம் கொடுக்கிற ஒரு முக்கியமான சங்கீதமாக சங்கீதம் 78 இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் Don't become a person who's like a fool
learn and be a wise man. ஒரு மதியீனனை போல நீ மேலும் இராது ஞானவான்களாக நடந்து கொண்டு நீங்க கற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிறவர்களாக மாறுங்கள். You are a believer in the church. நீங்கள் சபையிலே விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். Grow up. நீங்கள் வளர வேண்டும். Start looking at God's word as complete, finished, over, done. தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் போதெல்லாம் அது முடிந்தது, பூரணப்பட்டது, நிறைவேறினது, எனக்காக யாவும் நிறைவேறினது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். And what God has ordained for 2020 will stand. 2020-க்காக தேவன் தாமே எனக்கு என்ன நியமித்திருக்காரோ அவைகள் நிச்சயமாக எனக்காக நிறைவேறினது. When I close the year, நான் இந்த வருடத்தை முடிக்கும் வேளையிலே திரும்பி பார்க்கும்போது, God willing, I will be glad that the year was filled with the magnitude of God, not the magnitude of my circumstance. என்னுடைய சூழ்நிலைகள் என்னை மேற்கொண்டதாக இல்லாமல் தேவாதி தேவன் எனக்காக மேற்கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு வருடமாக இந்த 2020 வருடத்தினுடைய முடிவிலே நின்று நான் காண்பேன். Are you listening to me? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? Circumstances won't ruin me. என்னை ஒருபோதும் என்னுடைய சூழ்நிலைகள் மேற்கொண்டு என்னை அழித்து விட முடியாது. Can I have an amen? Amen சொல்லுங்க. Circumstances shouldn't ruin you. உங்களை உங்கள் சூழ்நிலைகள் உங்களை அழி You must come to the place where you are seeing God is bigger than the desert. உங்களுடைய வனாந்தரத்தின் காட்டிலும் பெரிதானவராக தேவாதி தேவன் இருக்கிறார். He is bigger than the wilderness. நீங்கள் இருக்கிற வனாந்தரத்தை காட்டிலும் அவர் பெரியவர். And he has already provided a golden laden table with fresh bread on it, the bread of his presence for me to have with me as I travel through life's journey. என்னுடைய வாழ்க்கையின் இந்த பிரயாணத்தின் ஊடாக நான் கடந்து செல்லும்போது இந்த பொன்னான எனக்கு மிகுந்த தேவைகளை சந்திக்க கூடிய இந்த அப்பமாகிய மேஜையே ஏற்கனவே தேவாதி தேவன் எனக்காக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டவனாக இருக்கிறது. You won't understand what I'm saying unless you read Exodus chapter 37. நீங்கள் யாத்ராகமம் 37 ஆம் அதிகாரத்தை வாசிக்காத வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரியாதவர்களாக இருப்பீர்கள். I'm not talking about golden table in just some irrational way. It was really a table made with gold. நான் பொன்னான மேஜை என்று சொன்னபோதே நீங்கள் அப்படியாக இருந்திருக்காது என்று உங்கள் புத்தியிலே சுய புத்தியிலே யோசிக்காமல் அது நிச்சயமாக அப்படியாகவே இருந்த ஒரு மேஜை ஆக்குமதே. And it was purposely made to be carried around wherever it went. அது இப்படியாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது எப்படி என்றால் அங்கே அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அதை தூக்கி சுமந்து செல்ல வல்லதாக இருந்தது. That means the bread of life will be available for you 2020, 2021, 2022, 2023, 2024 and as long as God keeps you. நீங்கள் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறீர்களோ அத்தனை காலமும் 2021-லே 2022-லே 2023-லே உங்களுக்கு இந்த ஜீவ அப்பம் எல்லா காலங்களிலும் உங்களுக்காக ஏற்கனவே இருக்கிறது. The bread of his presence will feed you. அவருடைய பிரசன்னத்தின் அப்பம் உங்களுக்கு உங்களை போஷிக்கும். There will be no lack. உங்களிடத்திலே குறைவு என்பதே இராது. Finally, நான் கடைசியாக சொல்ல விரும்புவது, I want to tell you this before I close. நான் முடிக்கும் முன்பதாக இதை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். When you see Matthew 4 chapter 1 to 4. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 1-லிருந்து 4 வசனத்திலே பார்க்கும்போது, you have to understand that Canaan is your destination. நீங்கள் செல்ல வேண்டிய இடம் கானான் தேசம். Why? ஏன்? Because the temptation that began with bread finally moved to the place and destination where Jesus was going to go. Ange mudhalile appathinale sodikka aarambitha andha sodhaniyadu kadaisile Yesu Christ sella vendi gidathaiyum andha idangalai kurithadana oru sodhaniyaga maarinathu. Remember, slowly the progression in the three temptations finally comes to the destination. நீங்கள் நன்றாக பார்ப்பீர்கள், அந்த சோதனையுடைய வளர்ச்சியை பார்க்கும் போது சாதாரணமானதாக ஆரம்பித்து கடைசியிலே அவர் சென்றடைய வேண்டிய இடத்தினை குறித்ததானே ஒரு சோதனையாக அது மாறுவதை பார்க்கிறோம். The devil tells Jesus, just fall at my feet. பிசாசானவர் சொல்கிறான், என்னை தாழ பணிந்து கொள்ளு. We both are alone. நீங்களும் நானும் தனியாக தானே இருக்கிறோம். Nobody is here to see. உம்மை பார்க்கும்படியாக இங்கே ஒருவரும் இல்லை. Just fall at my feet. நீர் தயவு செய்து என் காலிலே நீர் சாஷ்டாங்கமாய் விழும், அவ்வளவுதான். When you fall, all these kingdoms I will give to you. அப்பொழுது இந்த முழு ராஜ்யத்தை நான் உமக்கு தருவேன். Jesus said no. இயேசு சொன்னார், இல்லை. You cannot give. நீ கொடுக்க முடியாது. Because there is one who will give me everything. எனக்கு ஒன்றை அது எல்லாவற்றையும் கொடுக்க கூடிய ஒருவர் எனக்கு இருக்கிறார். It is written, you cannot tempt the Lord your God.
உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொள்ளாதே என்று சொல்லி எனக்கு எழுதி உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொள் என்று சொல்லி எனக்கு எழுதி கொடுக்க. Let's read Matthew 4 please. நான் மத்தேயு 4 அதிகாரத்தை வாசிக்கிறேன். That'll help us understand this better. இதை வாசிக்கும் போது நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். Come with me to Matthew 4. மத்தேயு 4 அதிகாரம். I want you to read verses 8, 9 and 10. 8 வசனம் 9 வசனம் 10 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். This is what God expected the Israelites to do in Psalm 78. இதை தான் சங்கீதம் 78 இலே இஸ்ரவேல ஜனத்தார்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்தார். He wanted them to have perfect trust in his provision. அவருடைய தேவைகளை சந்திக்க தேவன் வல்லவர் என்பதை ஒரு பூரணமான நம்பிக்கைக்குள்ளாக அவர்கள் காணப்பட வேண்டும். He wanted them to believe more in Canaan than in the desert. அவர்கள் எப்பொழுதும் கானானில் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே அல்லாமல் வனாந்தரத்தில் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும். Sad to say, ஆனால் சோகமான விஷயம் என்னவென்றால், many of them believed in the desert more than Canaan. அவர்கள் கானானை காட்டிலும் அதிகமாக வனாந்தரத்திலே அவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தார்கள். That's why this first day of the year 2020, let me put it like this to you. Naan idinal than inda 20th varadathin mudal naalile naan ipdiyaga ungalku sollumbadiyaga aasikiren. Canaan is your destination. Neengal sella vendiya idam Canaan. Canaan is your destination. Canaan than neengal sella vendiya sendradiya vendiya idam. You can go and write it and put it up in your house and see it constantly. Canaan is your destination. நீங்கள் உங்க வீட்டிலே எழுதி கூட போட்டு வைத்து விடுங்கள், நான் சென்று சேர வேண்டிய தேசம் இடம் கானான். My destination is not the desert. நான் சென்று இருக்க வேண்டிய இடம் வனாந்தரம் இல்லை. Until I go to Canaan, I will exercise the dominion. நான் கானானை சென்று அடையும் வரைக்கும் என்னுடைய ஆதிக்கத்தை மேலோச்சுதலை நான் தொடர்ந்து செலுத்தி வருவேன். Till I possess my possessions in the land that God has given me, I will exercise the dominion. தேவன் தாமே எனக்கென்று ஏற்கனவே கொடுத்திருக்கிற தேசத்திலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுதந்திரங்கள் ஆசிகளை பெற்றடையும் வரைக்கும் நான் என்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவேன். Because the real table of the Lord, ஏனென்றால் தேவன் தாமே மெய்யாகவே கொடுத்திருக்கக்கூடிய மேஜையானது, it is in the place where God has placed it for people who with faith and patience will inherit the promises. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் அதை சுதந்திரித்துக் கொள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய விசுவாச குடும்பத்தாருக்காக தேவன் இவைகளை ஏற்கனவே இருக்க வேண்டிய இடத்துல வைத்திருக்கிறார். That's why, ஆகவே தான், it was only the priests who could eat the bread. அதனால் தான் ஆசாரிகள் மாத்திரமே அந்த அப்பத்தை புசிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். Today you are made priests and kings. நீங்கள் இந்த நாளிலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். Are you listening to me? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? You have been made a priest and a king. நீங்கள் ஏற்கனவே ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். God wants you to eat the bread of his presence. அவருடைய பிரசன்னத்தின் அப்பத்தை நீங்கள் புசிக்க Don't think 2020 is going to be like the years you saw behind you. இதற்கு முன்பு நீங்கள் கண்ட வருடங்களைப் போல உங்களுடைய இந்த 20th வருடமும் இருக்க போகிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டும். There's going to be a lot of difference. இந்த வருடத்திலே அநேக வித்தியாசங்களை காண போகிறீர்கள். Lot of changes. அநேக மாறுதல்கள் உண்டாக போகிறது. That's why God told us there will be new alignments that are coming. அதனால் தான் ஏற்கனவே தேவன் நம்மிடத்தில் சொல்லிவிட்டார், ஒன்று சேரக்கூடிய காரியங்கள் ஒன்றுக்கு இணையக்கூடிய காரியங்கள் அநேகம் இந்த வருடத்திலே நடைபெறும். New alignments will take place. புதிய ஒன்று சேர்தல் இணைப்புகள் நமக்கு உண்டாகும். New things will happen. அநேக புதிய காரியங்கள் நமக்கு தோன்றும். Things that you never thought would be possible will happen this year. ஐயா, எனக்கு இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி யோசித்தவைகள் இந்த வருடத்திலே நிறைவேறும். And it'll be God who will get the glory. இந்த விடத்திலே தேவன் தாமே உங்களாலே மகிமைப்படுவார். I didn't hear you. It'll be God who will get the glory. தேவன் தாமே உங்களாலே மகிமைப்படுவார். ஆமென். Thank you for joining into our podcast and web series. If you'd like to know more, please log on to christchapel.in.
You can also subscribe to our YouTube channel, youtube.com/Christ Chapel Chennai, and listen to our podcasts on iTunes and Spotify.